நல்ல மரணம் இயற்கையாக ஏற்படாது. நல்ல மரணத்தை ஒருவன் ஏற்படுத்த வேண்டும். அவன் ஏற்படுத்தினால்தான் எம்முடைய மரணம் நல்ல மரணமாக அமையும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், இத அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் இஸ்தஅமலஹு. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் செயல்களை செய்ய வைப்பான். கைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ், எப்படி செயல்களை செய்ய வைப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத், மரணத்திற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். அவன் சுஜூதில் மரணமாக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவான், அந்த சுஜூதிலேயே உயிரை கைப்பற்றுவான். ஏன் அல்லாஹ் சுஜூதில் உயிரை கைப்பற்றுகிறான்? ஏன் இஹ்ராமில் அல்லாஹ் உயிரை கைப்பற்றுகிறான்? ஏன் இந்த நிலைமையில் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள், யுப்அது குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி, ஒரு மனிதன் எப்படி மரணிப்பானோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவான். சுஜூதில் மரணித்தவன் சுஜூதுடைய நிலைமையிலேயே எழுப்பப்படுவான். ஹஜ்ஜில் மரணித்தவன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஓதிக்கொண்டு மஹ்ஷரில் எழுந்து வருவான். குர்ஆனை ஓதி மரணித்தவன் குர்ஆனை ஓதிய நிலையிலேயே எழுந்து வருவான். அதுபோல்தான் பாவமும், பாவத்தில் மரணித்தவன் பாவத்தின் மரணத்தை பாவத்தின் நிலையிலேயே எழுந்து வருவான். மன் ஆஷா அலா ஷைன் மாத அலை வமன் மாத அலா ஷைன் புஇத அலை, ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். சுபுஹை ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுதவன் தான் அன்றைய தினம் மரணிக்கும் பொழுது சுபுஹை தொழுவான். குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்தான் குர்ஆனை ஓதிய நிலையில் மரணமாவார். சுஜூதில் ரப்பை நெருங்க வேண்டும் என்று விரும்பியவர்தான் தன்னுடைய வாழ்நாளில் சுஜூதில் மரணமாவார். யா அல்லாஹ், எங்களுக்கு சுஜூதில் மரணத்தை ஏற்படுத்து. எல்லோரும் ஆமீன் சொல்லுவோம். ஆனால் காலை ஃபஜ்ரில், நாளை காலை ஃபஜ்ருடைய தொழுகையில் சுஜூத் செய்வோமா ஜமாஅத்தோடு? செய்ய மாட்டோம். எம்முடைய ஃபஜ்ருடைய தொழுகை எப்போதுதான்? சூரியன் உதயமானதற்கு பிறகுதான். லா இலாஹா இல்லல்லாஹ். பாவத்தின் நிலையை செய்பவன் பாவத்தின் நிலையிலேயே மரணமாவான். ஒரு ஷேக் இடத்தில் ஒரு மனிதர் வந்தார், ஒரு வாலிபர் வந்தார் பாடம் நடத்தி கொண்டு இருக்கும் போது. வந்து கேட்டார், ஷேக் அவர்களே, ஒரு மரணத்தை பற்றிய விளக்கம் எனக்கு தேவை. என்ன மரணம் அது? என் தந்தையின் மரணம். எப்படிப்பட்ட நிலை? எங்களோடு, என் தாயோடு எங்களோடு இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். திடீரென்று அவருக்கு உணவு தொண்டையை அடைத்தது, வாந்தி வருவது போல் இருந்தது. கழிவறைக்கு சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ சப்தம் கேட்டது. என் தாய் சொன்னார்கள், நீங்கள் சென்று பார், உன்னுடைய தந்தையுடைய நிலைமை என்னவென்று. சென்று பார்த்தார்கள். அவருடைய முகம் அந்த கழிவறையின் உள்ளே இருக்கக்கூடிய நிலையில் உயிர் பிரிந்திருந்தது. என் தாயிடத்திலே கேட்டேன், இப்படிப்பட்ட நிலைமைக்கு என் தந்தை என்ன செய்தார்? என் தாய் சொன்னார்கள், தொழுகையை விடக்கூடிய பழக்கம் உள்ளவராக உன் தந்தை இருந்தார் என்று. ஷேக் அவர்களே, இது என்ன விளக்கம்?
ஷேக் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை விடுபவனுக்கு இது அல்ல. குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின்படி ஹராமுடைய விஷயத்தை நெருங்கிய நிலையில் ஒருவர் மரணமானார் என்றால் ஆகிலு ரிபா, வட்டியை சாப்பிட்டவராக இருப்பார், நிவிளக்கமாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். அதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். ஹராமை வயிற்றிலே ஏற்றி வாழ்ந்தவன் ஹராமை உண்ட நிலையிலேயே மரணிப்பான். அசிங்கமான செயல்களை தனிமையில் செய்தவன் ஒருவேளை அந்த அசிங்கமான செயலை செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான். தவறான காட்சிகளை யாரும் பார்க்கவில்லை என்று பார்த்தவன் ஒருவேளை அந்த தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான். வாழ்வு எப்படியோ அப்படித்தான் மரணம், மரணம் எப்படியோ அப்படித்தான் மறுமையுடைய எழுப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கித் தருவானாக.